கோவை மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகத்தின் சார்பாக கோவை மத்திய வட்டார போக்குவரத்து அலுவலர் தெற்கு வடக்கு மேற்கு மற்றும் பொள்ளாச்சி ஆகிய வட்டார போக்குவரத்து அலுவலக தலைமையில் வந்து இன்றைக்கு வந்து அனைத்து தன்னார் நுகர்வோர் அமைப்புகளும் மற்றும் தனியார் பேருந்துகளை விட இந்த போக்குவரத்து தொடர்பான குறைகள் தீர்வு கூட்டம் நடைபெற்றது இதில் வந்து பல்வேறு கோரிக்கைகளை வந்து நாங்கள் முன் வச்சோம் குறிப்பாக வந்து அந்த தனியார் பேருந்துகள் எல்லாம் வந்து இந்த நடத்துனர் பக்கம் மாதிரி அடியாளர்களெல்லாம் வச்சு ரவுடி விளையாட வச்சு ரெண்டு படியில் ரெண்டு பேர் திங்கி வச்சு பாலியல் சென்ற மாதிரி பெண்களை பயணிகளை வந்து பெண் பயணிகளில் ஏறுறதுனால வந்து தடுக்கிறது அவங்க ராஜாஜம் இருக்காங்க அதே போல் அனுமதிக்கப்பட்ட வழித்தடத்தில் இப்போ போகாமல் தனியார் பேருந்துகள் இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு வண்டியில் போயிட்டுருக்காங்க இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா சித்ராலந்து வர ரெண்டாம் நம்பர் பேருந்து அண்ணா சாலையிலேருந்து அண்ணாசிலேருந்து அப்படியே நேர உப்புளிவாளைய வந்து டிஎஸ்பி வழி தான் போகணும் ஆனால் அப்படியே வந்து உதயதேவி மாலை வழியை போகும் நேராக கேஜிட்டு வந்து பயணிகள் இறக்கிறாங்க அங்கேருந்து இருக்கிற பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிஸ் வீதிக்கு உப்புலிவாளையோ தண்டுபனங்க கோயில் சைடு போகிறவங்கலாம் பார்த்திங்கனா நடந்து வர வேண்டியதாக இருக்குது இப்படி அனுமதிக்கப்பட்ட வழித்தளமாக தண்ணிச்சு அவரோட லிஸ்ட்டுக்கு எப்படி ரூட்டோ அப்படி போய்ட்டு இருக்காங்க வந்து ஆர்டியோடலாம் கண்டுக்கிறது இல்லை அதை பற்றி குறிப்பாக சொல்லியிருந்தோம் அதே போல் வந்து நிறையா சேராட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிக கட்டணம் வாங்குறது ரெண்டாவது வந்து அதிக அளவுமான பயணிகள் ஏற்றுறது குறிப்பாக இந்த இருந்து காலப்பட்டி வர எந்த ஒரு ஆட்டோவாக இருக்கட்டும் இல்லை நார்மல் ஆட்டாக இருந்தாலும் யாருக்குமே வந்து லைசன்ஸ் கிடையாது சீரோடை அணுகிறது இல்லை அப்புறம் பெரும்பாலான வந்து உரிமம் இல்லாமல் ஓட்டுறது குடிப்போகத்தில் ஓட்டுறது அதிகமாகிட்டு இருக்குது இந்த மாதிரியான இப்போ புகார்கள்லாம் வந்து வட்டார போக்குவரத்துக்கு கண்டுக்கிறதில்லன்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் ஏரான் வந்து இப்போ பெரிய தலைவலியாக இருக்கு வாய்ந்தூர்ல எந்த பஸ்ஸை பார்த்தாலும் ஏரான் இஷ்டத்து கட்டிக்கிறது இவங்க பேருக்கு வந்து மாசுக்கு ஒன்று ஒரு ரெண்டு வண்டிகளுக்கு மூணு வண்டி பிடிச்சிட்டு கணக்காட்டிடுறாங்க ஆனால் அரசு போக்குவரத்துகளில் இருக்கிற அனைத்து பேருந்துகளுமே ஏரான் வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க இதான் போக்குவரத்துக்களை அதிகாரிகளே கூட கண்டுக்கிறதுல டெப்போவில் இப்படியான புகார்கள் நிறையா இருக்குது அப்புறம் தனியார் பஸ்ஸு வந்து ஒவ்வொன்றும் ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டு மூண்டிட்டு அந்த வசூலுக்காக வந்து அவங்க வந்து இஷ்டத்து சண்டை போட்டுக்கிற நடுவோட்டில் பயணிகள் வச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இஷ்டத்து டைமிங் இல்லாமல் இஷ்டத்துக்கு ஓட்டுறது கூடுதலாக ஏற்றிக்கிறது ஆளுக இப்படி அப்புறம் டிக்கெட்டே கொடுக்குறதில்ல தனியார் பஸ்ஸுலாம் பார்த்திங்கன்னா அடாவடி பண்ணுறாங்க கூடுதல் கட்டண வசூலிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு போக்குவரத்து விதிகளை மீறி பண்ணுறாங்க அப்புறம் பல இடங்களில் வந்து அந்த 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 பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸே நிற்கிறது இல்லை ஓடி போய் ஜனங்கள் ஏற அளவுக்கு தான் பண்ணுறாங்க அதாவது அது இந்த மாதிரியான புகழெலாம் நிறைய இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா பெரும்பாலான போக்குவரத்து சம்மந்தமாக வந்து ஆர்டியோஸ் எடுத்திங்கன்னா புரோக்கர்லாம் எந்த வேலையுமே நடக்கிறது இல்லை இப்போ புரோக்கர் வந்து சாதாரணமாக ஆர்டியோ ரூம்லேயே போய் ஃபைல் எடுக்கிறான் போகிறான் வரான் அப்போ இந்த இந்த ஆஃபீஸே வந்து புரோக்கரனுடைய கட்டுப்பாட்டில் வந்த மாதிரி தான் அதிகார நிலமை இருக்கிறத நாங்கள் வந்து கண்ணில் பார்த்தோம் இதெல்லாம் கட்டுப்படுத்தோன்னு நீங்கள் என்னதான் ஆன்லைனில் போட்டாலும் கூட நேரடியாக அலுவலகத்துக்கு வர மாதிரி ஏதோ ஒரு ஹோல்டு பண்ணி வைக்கிறது ஆன்லைனில் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுறது ஏதோ ஒரு கான்சிலு அப்போ நாம் தேவையில்லாமல் புரோக்கர் மூலம் போய் அவங்களுக்கு பிடிச்சி வந்து மறுபடியும் திருத்தி அதே ஆன்லைனில் திருத்து வச்சு அதுக்கு தனியாக செலவு பண்ணி இவங்க மூலம் வந்து இவங்களுக்கு என்ன கவனிக்கணுமோ அதை கவனிச்சா தான் இந்த மாதிரி என்ன தான் கோயம்புத்தூரில் அதிகமாக இடத்துக்கு இப்படி பல புகார்கள் குறிப்பாக தனியார் பேருந்துகள் விதிமீறல் அதிக கட்டணம் வசூலிப்பது அரசு போக்குவரத்து வந்து அனுமதிக்கப்படாத இடங்களில் இவங்க ஓட்டுறது இப்படி ஆட்டோ வந்து எல்லாம் கண்டுபிடி வாங்குறது உரிமம் இல்லாத ஆட்டோகளை ஓட்டுறது அப்புறம் பஸ் ஸ்டாப்ஸ் எங்கே வந்தால் நிறுத்துறது இப்படி பல குற்றச்சாட்டுகள் வந்து போக்குவரத்துல இருக்குது ஆனால் இவங்க யாருமே எந்த நடவடிக்கை அதிகாரிகள் எடுக்காமல் அப்படியே தனியார் பஸ்ஸுகள் சாதமான கையெழுத்துருக்காங்க இதெல்லாம் தவிர்க்கப்படாமல் நாங்கள் சொல்லியிருக்கிறோம்